இலங்கை எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து துறை சார்ந்தோருடன் அரசியல் ஆய்வாளர் திரு நிர்மானுசன் அவர்கள் இன்று எங்களுடைய கலையத்துக்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் திரு நிர்மானுசன் அவர்களே. வணக்கம் திரு அஜித். உங்களுக்கு தெரியும், புதிய உலக ஒழுங்கிலே, புதிய பூகோள அரசியலிலே இன்று இலங்கை இருக்கின்ற பரிமாண வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது? இலங்கை தீவானது தற்சமயம் ஒரு புதிய ஒரு திருப்புமுனையான காலகட்டத்துக்குள்ளே உட்பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, நாங்கள் கடந்த கால வரலாற்றோடு ஒப்பிடும் பொழுது இலங்கை வித்தியாசமான திருப்பு முனைக்குள் புகுந்துள்ளதை ஆழமாக அவதானிக்கின்ற பொழுது தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறான திருப்பு முனை இப்பொழுது இலங்கை அரசியலை பொறுத்த மட்டிலே சர்வதேச உறவு முறைகளில் ஏற்பட்டிருக்கிறது? தற்சமய இந்த பூகோள அரசியல் என்பது பொருளாதார நலனை, குறிப்பாக தங்கள் தேசிய நலனை முதன்மைப்படுத்தியதாகத்தான் சர்வதேச நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இலங்கை தீவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த இனக்குழும மோதுகையானது சர்வதேசத்தின் கவனத்தை ஈந்துள்ளது. இதேவேளை தற்சமயம் இலங்கை தொடர்பான அழுத்தங்கள் சர்வதேச அளவில் அதிகரித்து கொண்டு வருகின்றது. குறிப்பாக மனித உரிமை மீறல் தொடர்பான அறிக்கையை வைத்து சர்வதேச சமூகம் இலங்கை மீது அழுத்தத்தை பிரயோகிக்கின்றது. இந்த அழுத்தம் இலங்கை அரசாங்கத்திற்கு விரும்பத்தக்காத ஒன்றாக அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் இலங்கை ஒரு புதிய நண்பர்களை அல்லது புதிய ஒரு கூட்டணியை நோக்கி நகர வேண்டியிருக்கிறது. அது மேற்குலகம் சார், அதாவது அமெரிக்கா சார் மேற்குலகத்திலிருந்து தற்சமயம் ஆசியா நோக்கி தனது திருப்பத்தை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக பார்க்கின்ற பொழுது அது ஒரு புதிய கூட்டணியாக சீனா, ரஷ்யா, ஈரான் ஆகிய முக்கூட்டணிகளுடன் இலங்கை சேர்ந்துள்ளது. அத்துடன் பாகிஸ்தானும் அங்கு இருந்தாலும் அந்த மூன்றும் பிரதானமானது அமெரிக்கா சார் மேற்குலகத்துக்கு விரும்பப்படாத ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அண்மையிலே தெற்காசிய ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றது. தெற்காசிய நாடுகள் எல்லாம் இணைந்து இலங்கையினுடைய பிரச்சனை சார்பாகவும் கதைத்தார்கள். தெற்காசியாவிலே பயங்கரவாதம் தொடர்பாக பேசினார்கள், தெற்காசிய அபிவிருத்தி தொடர்பாக பேசினார்கள். இந்த பின்னணியிலே இலங்கையினுடைய இந்த வளர்ச்சி போக்கு எவ்வாறு இருக்கிறது? ஆம், உண்மையில் அவர்கள் பல ஒரு பிராந்திய கூட்டமைப்பு என்ற வகையிலே பல ஆக்கப்பூர்வமான விடயங்களை கலந்துரையாடி இருந்தார்கள் தான். இருப்பினும் ஆசியா ஒரு புதிய சகாப்தத்துக்குள் நுழைந்திருக்கின்றது. இந்த நூற்றாண்டு என்பது ஆசியாவிடமிருந்து தான் ஆரம்பித்துள்ளது. இருப்பினும் ஆசியா இன்னும் வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்கு இரு தசாப்த காலங்கள் எடுக்கலாம் என்று ஆய்வாளர்களால், சர்வதேச ரீதியான ஆய்வாளர்களால் நோக்கப்படுகின்றது. இருப்பினும் அமெரிக்கா சார் மேற்குலகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு எத்தகைய ஒரு தீர்வை நோக்கியும் பயணிப்பது சற்று கடினமான ஒரு விடயமாக, சவால் மிக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஓ, அதே சமயத்தில் நீங்கள் சொன்னீர்கள், இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கை வந்து மேற்குலக நாடுகளுடன் இருக்கின்ற இராஜதந்திர உறவிலே சில பின்னடைவுகள் இருப்பதாக. உங்களுக்கு உதாரணங்களுடன் அதை விளக்க முடியுமா? உதாரணமாக அண்மை காலத்திலே உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்பி போன்ற பிரச்சனைகள் வெளிவந்தது, அது தொடர்பான விளக்கங்களை தர முடியுமா? நிச்சயமாக, இலங்கையை பொறுத்தவரையில் இராஜதந்திர ரீதியாக ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ளது. ஒன்று வந்து அதை என்ன எந்த விடயங்களை பார்த்தாலும் தற்சமயம் இலங்கை மீதான அழுத்தங்களை சர்வதேசம் இவ்வாறு இதனூடாக பிரிவகிக்கின்றது என்றால் அது மனித உரிமைகள் விடயங்கள் தொடர்பாகத்தான். அந்த வகையில்தான் இலங்கை, உங்களுக்கு தெரியும், தென்னாசியாவிலேயே இந்த ஜிஎஸ்பி பிளஸ் எனப்படுகின்ற வரிச்சலுகையை பெற்றுக்கொள்கின்ற ஒரே ஒரு நாடாக இலங்கை மட்டுமே இருக்கின்றது. நாங்கள் அதனை ஆராய்கின்ற பொழுது வடிவாக எங்களுக்கு தெளிவாக விளங்கும், என்ன காரணத்திற்காக இலங்கைக்கு மட்டும் அது கொடுக்கப்பட வேண்டும் என்று. ஆகவே இலங்கையில் முற்றுமுழுதான ஒரு பெருமடப்பிலான போர் ஆரம்பிக்காத ஒரு காலகட்டத்தில் அந்த போருக்குள் இலங்கை அரசாங்கம் நுழையக்கூடாது என்ற காரணத்தை ஒரு பின்னணியில் வைத்து, அதேபோல ஒரு பெரும் போர் தொடர்ந்தால் மனித உரிமை மீறல் விவகாரங்கள் மேலெழும்பும் என்ற காரணத்தையும் ஒரு தூர நோக்கில் சிந்தித்து தான் இந்த வரிச்சலுகை வழங்கப்பட்டது. ஆனால் இதை அவர்கள் ஒரு பிரதான காரணமாக முன்வைத்து இந்த வரிச்சையை வழங்கினார்களோ அது கைகூடவில்லை. அந்த காரணத்தினால் அதனூடாக இலங்கை மீது அழுத்தத்தை பிரயோகிக்கிறார்கள் ஒரு விடயம். அதேவேளை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், தேசிய நலன் என்பது பிரதான விடயம் இந்த நாட்டிற்கும். அது இதை நான் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கவில்லை. இது ஒரு புதிய பூகோள அரசியலிலே, புதிய சர்வதேச ஒழுங்கினிலே இதனை முன்னிறுத்தித்தான் எந்த ஒரு நாடும் அல்லது எந்த ஒரு தேசமும் அந்த ஒரு தேசியமும் தனது நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். இது ஒரு இராஜதந்திர களத்தில் முதன்மைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு விடயம். அந்த வகையில்
ஈரானுடனான தொடர்பு அமெரிக்காவிற்கு அல்லது அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய நாடான இஸ்ரேலுக்கோ விரும்பத்தகாத ஒன்று அல்ல. அதனால் தான் ஈரானுக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி பயணம் செய்த அடுத்த தினமே அடுத்த நாட்களிலேயே இலங்கைக்கான அமெரிக்காவினுடைய மிலேனிய நிதி திட்டம் நிறுத்தப்பட்டது. அதேபோல் இலங்கைக்கு இராணுவ தொழில்நுட்பங்களையும் உதவிகளையும் வழங்கி வருகின்ற இஸ்ரேல், பலமிக்க நாடான அந்த இஸ்ரேல், இராணுவ உதவிகளை தொழில்நுட்பங்களை நிறுத்தக்கூடிய சாத்தியப்பாடுகள் தற்பொழுது மேலோங்கி காணப்படுகின்றது. இதையெல்லாம் வந்து அதாவது வந்து குறிப்பிட்ட சொல்லும்போது இந்த இலங்கையினுடைய இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சமூகத்திற்கு திருப்தி அளி, குறிப்பாக அமெரிக்கா சார் மேற்குலகத்துக்கு திருப்தி அளிக்க காரணத்தினால் இவ்வாறான ஒரு நிலை ஏற்படுகின்றது. குறிப்பாக இலங்கை ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை கவுன்சிலிலே தோல்வியுற்ற விடயமும் இலங்கைக்கு ஏற்பட்ட ராஜதந்திர பின்னடைவு என்றுதான் நான் நம்புகிறேன். ஆனால் மேற்குலகனுடைய இந்த அழுத்தங்களுக்கு மத்தியிலும் கூட இலங்கை வந்து தங்களுடைய இந்த இனப்பிரச்சினை தீர்வு விவகாரத்திலே ஒரு தீர்க்க தரிசனமான முடிவை நோக்கி தாங்கள் செல்வதாக இலங்கை அரசாங்கம் கூறி வருகின்றது. அதற்கான பாரிய அளவிலான முன்னெடுப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. பிராந்திய மட்டத்திலே அதற்கான ஒத்துழைப்புகளை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. உண்மையிலே இன்றைய இனப்பிரச்சினை தீர்வு விவகாரத்திலே இலங்கை தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்ற போக்கு சாத்தியமானதுதானா என்று கருதுகின்றீர்கள்? ஆம், இதில் சற்று வெளியிலே இருந்து நாங்கள் இந்த விடயத்தை நோக்குவோமாக இருந்தால், இலங்கை எந்த திசையில் நோக்கி செல்கிறது, இலங்கை என்ன நினைக்கின்றது என்பதற்கும் சர்வதேச சமூகம், அதாவது நான் சர்வதேச சமூகம் இதில் குறிப்பிடுவது அமெரிக்கா சார் மேற்குலக சமூகம் என்ன நினைக்கின்றது, அது இலங்கையை நோக்கி என்ன வெளியுறவு கொள்கையை முன்வைத்திருக்கின்றது என்று பார்க்கின்ற போது ரெண்டுக்கும் இடையில் ஒரு பாரிய முரண்பாடான ஒரு நிலை காணப்படுகிறது. அது இவ்வாறு என்று சொன்னால், இந்தியாவும் சரி அமெரிக்காவும் சரி ஐரோப்பிய ஒன்றியமும் சரி இலங்கைக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஐக்கிய இலங்கை இறைமை ஆழ்புல ஒருமைப்பாடு ஆகிய விடயங்களை வலியுறுத்துகின்ற அதே நேரம் இலங்கையினுடைய இந்த இனக்குழும மோதுகைக்கான தீர்வாக அவர்கள் அரசியல் தீர்வை தான் முன்வைக்கிறார்கள். எவ்வகையான அரசியல் தீர்வு? உங்களுக்கு தெரியும், அரசியல் தீர்வு என்று வருகின்ற பொழுது 13வது திருத்த சட்டத்தை பற்றி பேசினார்கள், இந்தியாவினுடைய பங்களிப்பு குறிப்பாக பேசினார்கள், சமஷ்டி தொடர்பாக பேசி வருகிறார்கள். எவ்வகையான அரசியல் தீர்வுக்கான அழுத்தங்களை அவர்கள் கொடுக்க விரும்புகின்றார்கள்? நிச்சயமாக இது வந்து இலங்கையினுடைய பிரச்சனை. இலங்கை ஐக்கிய இலங்கைக்குள் வாழுகின்ற பிரதானமான இரு இனக்குழுமங்களுக்கு இடையில் வேரோடி இன்று பெரும் விருட்சமாக வந்திருக்கின்ற பிரச்சனை என்ற அடிப்படையில் அவர்கள் அதிகார பரவலாக்கலின் ஒரு அடிப்படையான சமஷ்டியை பற்றி சொல்வார்கள். சமஷ்டி என்றால் கூட பல்வேறு வகையான சமஷ்டியை பார்க்கலாம். நாங்கள் சுவிட்சர்லாந்து கேன்டன், ஓ அமெரிக்கா கியூபெக், ஓ இந்தியாவினுடைய ஒரு ஒரு குவாசி பார்க்கலாம். ஆனால் அவர்கள் இதைத்தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இவ்வாறான பல்வேறு வகையான அதிகார பரவலாக்கங்கள் இருக்கின்றது, அவற்றில் உங்களுக்கு சரியான, அதாவது ஹோம் க்ரோன் சிச்சுவேஷன் என்று சொல்லப்படுகிற, உங்களுக்கு அதாவது இங்கு வாழுகின்ற இனக்குழுமங்களுக்கு ஏற்ற ஒரு தீர்வை அதைத்தான் அவர்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் எவ்வகையான தீர்வாக இருந்தாலும் அவர்கள் இராணுவ தீர்வை எந்த கட்டத்திலும் வெளிப்படையாகவோ அல்லது நேரடியாகவோ ஊக்குவிக்கவில்லை. அவர்கள் அரசியல் தீர்வு என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொண்டு வருகிறார்கள். இலங்கையினுடைய நிலைமையை நீங்கள் அவதானித்தால் அரசியல் தீர்வுக்கு இருக்கின்ற பிரதான தடைக்கற்களவை இன்று அரசியல் தீர்வுக்கு இருக்கின்ற பிரதான தடைகள் என்று கூறுகின்ற பொழுது, தற்சமயம் கொழும்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கொழும்பில் இருக்கின்ற அரசாங்கமானது பெரும்பான்மையானவர்களின் தீர்மானங்கள் கலந்தாலோசனை அடிப்படையில் எடுக்கப்படுற தீர்மானங்களை விட ஒரு வட்டத்துக்குள் நின்று எடுக்கின்ற தீர்மானமாகத்தான் காணப்படுகின்றது. அதாவது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை நாங்கள் ஆராய்கின்ற பொழுது எப்பொழுதும் ஆளுங்கட்சி ஒரு தீர்வை முன்வைக்கின்ற பொழுது எதிர்கட்சி இருப்பதாகவும், எதிர்கட்சி ஒரு தீர்வை முன்னெடுக்கின்ற எதிர்கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்து தான் ஒரு தீர்வு எடுக்கின்ற பொழுது ஆளுங்கட்சியாக இருந்தது எதிரணியில் இருந்து அதை எதிர்ப்பதாகவும், அது மாறி மாறி நடக்கின்ற செயற்பாடுகள் இருந்து வருகின்றது. ஆனால் ஒரு விடயம் என்னென்றால், இந்த இரண்டு கட்சிகளும் தான் பிரதான எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் மாறி மாறி வருகிறது இலங்கையினுடைய வரலாறு. இவர்கள் வந்து சில கட்சிகள், அதாவது அடிப்படைவாத கட்சிகளோ அல்லது அதாவது ஒரு அரசியல் பன்மைத்துவத்திற்கு அப்பால் விலகி நிற்கின்ற கட்சிகள் என்று சொல்லக்கூடிய வகையில், அதாவது அவ்வாறான கட்சிகள் ஊடாக அது அவர்கள்தான் பிரதானமான ஒரு தடைக்கல்லாக இருப்பதாக கருதப்படுகின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஏபிஆர்சி போன்ற சர்வகட்சி மாநாடுகள் நடைபெறுகின்றன. அனைத்து கட்சிகளையும் அழைத்து அவர்களுடைய ஆலோசனைகளை உட்படுத்தி ஒரு அரசியல் தீர்வை நோக்கி தாங்கள் நகர்வதாக பேராசிரியர் திசை விசாரணை போன்றவர்கள் கூறுகின்றார்கள். தற்பொழுது 90% கருத்தொருமைப்பாட்டிற்கு தாங்கள் வந்திருப்பதாக எல்லாம் கூறுகின்றார்கள். அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது,
பல கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன என்று இருந்தாலும் கூட இந்த பின்னணி குறித்து நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையில் இந்த சர்வகட்சி குழு கூட்டம் என்பது இன்று நேற்று ஆரம்பமானதல்ல, 1980களிலேயே ஆரம்பமான ஒரு நடவடிக்கை. அதேவேளை நாங்கள் பார்க்கலாம் 13வது திருத்த சட்டம் அல்லது 13++ என்றெல்லாம் கதைக்கிறார்கள். அதேவேளை இந்தியாவுடனான பேச்சுக்களின் போது 13வது திருத்த சட்டத்தை முன்மொழியப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடனான கலந்துரையாடலின் அடிப்படையில், அதனுடைய ஒரு பின்புலத்தின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டதுதான் இந்த ஏபிஆர்சி என்று சொல்கிற அனைத்து கட்சிகளின் கூட்டம். ஆனால் இதிலுடைய பிரதான விடயங்கள் என்னவென்று சொன்னால், நாங்கள் அரசியல் பன்மைத்துவத்தை பற்றி பேசுகின்றோம், ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்றோம். 90% கருத்து ஒருமைப்பாடு என்பது அடையப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது ஒரு மகிழ்ச்சியான விடயம். நியாயமான தீர்வு வரும் என்று சொன்னால் யாரும் எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்த்தாலும் அவர்களிடத்தில் மக்களுடைய ஆதரவு இருக்காது. ஆனால் இந்த 90% உடன்பாடு, அதாவது அனைத்து கட்சி என்று சொல்லப்படுகின்றதில், இலங்கையுடைய பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி அதில் அங்கம் வகிக்கவில்லை. அவர்களுக்கு இந்த ஏபிஆர்சி முன்னெடுப்புகளுடன் உடன்பாடுகள் இல்லை. அதேபோல தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 22 ஆசனங்களை வைத்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இதில் ஒரு அங்கமாக இருக்கவில்லை. இதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த அரசியல் அந்த கருத்தொருமைப்பாடு அங்கு காணப்படவில்லை. அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10% தான் இந்த 90% மாற்றக்கூடிய ஒரு பலம் இருக்கிறது அந்த 10%. அதுதான் அந்த குறிப்பிடக்கூடிய விடயம். 90% அடைந்தால் என்ன? அதாவது வந்து இந்த அதிகார பரவலாக்கம் அல்லது சமஷ்டி என்று பேசப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதில் அங்கம் வகிக்கின்ற, அரசாங்கத்தில் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற அல்லது செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் இந்த சமஷ்டி அல்லது உயர்ந்தபட்ச அதிகார பரவலாக்கத்துக்கு அனுமதிக்கப் போவது மிக சந்தேகமான ஒரு விடயமாகவே காணப்படும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த முறைமைகள் அல்லது இந்த முறை வழிகள் தொடர்பான சந்தேகத்தை நீங்கள் எழுப்புகின்றீர்கள். இருந்தாலும் சர்வதேச ரீதியிலே பல்வேறுபட்ட இனக்குழும போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன, பல்வேறுபட்ட அரசியல் விடுதலை போராட்டங்கள் நடைபெறுகின்றன. அந்த பின்னணியிலிருந்து பார்த்தால் சர்வதேச அனுபவங்கள் சாத்தியமான ஒரு போராட்டத்தை நோக்கி அல்லது சாத்தியமான ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்கு எவ்வாறான படிப்பினைகளை எங்களுக்கு சொல்கின்றன? நிச்சயமாக இலங்கை தீவானது வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் சர்வதேசமயப்பட்டுள்ள அதே வேளை பலத்த சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற காலகட்டமாகவும் இந்த காலப்பகுதி தான் இருக்கின்றது. சரி, இதில் பார்க்க வேண்டும், தனி நாடு என்ற கோரிக்கைக்கும் ஒற்றையாட்சி என்ற கோரிக்கைக்கும் இடையில் உடன்பாடு காணப்படுகின்ற ஒரு தீர்வைத்தான் சர்வதேச சமூகம் எதிர்பார்த்திருக்கின்றது. அதாவது நான் குறிப்பிட்ட தனி நாடு அல்லது ஒற்றையாட்சி என்பது நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது சர்வதேச ரீதியாக அதற்கான ஆதரவுகள் வருவது மிக குறைவாக இருக்கிறது மட்டுமல்ல, அதனை எதிர்க்கக்கூடிய காரணிகள் அல்லது அதிலிருந்து வேறு நிலைக்கு போகக்கூடிய காரணிகளைத்தான் சர்வதேச சமூகம் எழுப்பும். இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க போனால், சர்வதேச சமூகமானது தேசிய நலனின் அடிப்படையில் தான் இத்தகைய தீர்வை வழங்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அதாவது சுதந்திரம் என்பதும் பயங்கரவாதம் என்பதும் அல்லது விடுதலை போராளிகள் என்பதும் பயங்கரவாதிகள் என்பதும் சர்வதேச வல்லாதிக்க சக்திகளின் வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் தான் இன்று நடைமுறைப்பட்டு கொண்டு வருகின்றது. இன்று கொசோவோ அல்லது மொன்ட்ரினிக்ரோ போன்ற நாடுகள் அரசியல் ரீதியாக அவர்கள் சுதந்திரத்தை அடைந்திருந்தாலும் கூட அதில் பல்வேறு சர்வதேச சக்திகளுக்கு இடையிலான போட்டிகள் இருப்பது வெளிப்படுகிறது. இதேவழி நாங்கள் கொசோவோ ஒரு சுதந்திரம் அடைந்தது, உண்மையின்படி ஒரு தேசம், ஒரு விடுதலைக்காக போராடிய தேசம் சுதந்திரம் அடைந்தது என்பது மகிழ்ச்சியான விடயம். ஆனால் அது எவ்வகையான சுதந்திரம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது விளங்கும், கொசோவோ மக்களினுடைய அந்த தேசிய கொடியை அவர்களுடைய தேசிய கீதத்தை அமெரிக்கா தான் நிர்ணயிக்க வேண்டும் அல்லது தீர்மானிக்க வேண்டும் என்பது இந்த வகையான சுதந்திரம் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அது கூட ஒரு சர்வதேச ரீதியான பின்புல காரணிகள் இருக்கிறது. சீனா எவ்வாறு பொருளாதார ரீதியாக அமெரிக்காவிற்கு ஆசியாவில் வளர்ச்சி கண்டு வருகின்றதோ, அதேபோல மீண்டும் சோவியத் யூனியனின் உடைவுக்கு பிறகு ரஷ்யா மீண்டும் ஒரு திடமான அமெரிக்காவினுடைய அதனுடைய அந்த ஆதிக்க போக்கிற்கு சவால் விடுகின்ற ஒரு சக்தியாக வளர்ந்து வருகின்றது. இதனை வந்து யூகோஸ்லாவியாவை உடைத்ததிலிருந்து அல்லது சோவியத் யூனியன் உடைத்திலிருந்து ரஷ்யா பலமிழந்து போகவில்லை என்பதை ரஷ்யா தற்சமய நிகழ்வுகள், அண்மைய ஜோர்ஜியா மீதான படையெடுப்புகள் எல்லாம் நிலைநிறுத்தி வருகின்றன. இந்த வேளையில் பால்கன்ஸில் ஒரு ஸ்திரத்தன்மையை குலைப்பதனூடாக, பால்கன்ஸில் ஏற்பட்டுள்ள ஸ்திரத்தன்மையை குலைப்பதனூடாக, ரஷ்யாவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதனூடாக அமெரிக்கா தனது காய் நகரத்தில் மேற்கொள்வதற்கு சாதகமான ஒன்றாகத்தான் கொசோவினுடைய சுதந்திரம் என்பது அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக பார்க்கின்றேன். உண்மையிலேயே கொசோவினுடைய சுதந்திரம் அல்லது கிழக்கு தீமரனுடைய சுதந்திரம் பற்றி எல்லாம் பேசும்பொழுது, அந்த சுதந்திரங்களை எல்லாம் இங்கு தமிழீழ விடுதலை போராட்டத்திற்காக போராடி கொண்டிருப்பவர்களோ அல்லது தமிழ் தேசியம் பற்றி கதைப்பவர்கள் எல்லாம் ஒப்பிட்டு பேசுகின்ற ஒரு வளமையை நாங்கள் காண்கின்றோம் பத்திரிகைகளிலே, ஆய்வாளர்கள் மத்தியிலே. உண்மையிலே அவற்றுக்கிடையில் ஒற்றுமைகள் இருக்கின்றனவா?
அவை தொடர்பான யதார்த்த நிலையிலிருந்து சிந்தித்து பார்த்தால் இலங்கையினுடைய யதார்த்தத்துக்கு இவை எல்லாம் சாத்தியமானதா? நிச்சயமாக அதில் ஒற்றுமைகள் இருக்கின்றன, அதே போல வேற்றுமைகளும் அதில் காணப்படுகின்றன. இன்றைய காலப்பகுதியில் இதில் வேற்றுமைகள் இருக்கின்றன. இதனை எங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ் தேசிய போராட்டமும் தற்போதைய நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களில் இராணுவ ரீதியான நடவடிக்கைகளில் முனைப்பு காட்டுவந்த தமிழீழ விடுதலை புலிகள் தற்சமயம் சர்வதேச ரீதியான காய்நகர்த்தல்களை, தந்திரோபாய ரீதியான ராஜதந்திர காய்நகர்த்தல்களை நகர்த்துவதனைத்தான் நான் அவதானிக்கின்றேன். ஆகவே இந்த ஒற்றுமைகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். இது ஒரு சவால் மிக்க விடயம். இதில் உண்மையின்படி அவர்கள் நினைத்தது போல சர்வதேச இந்த பூகோள அரசியலுக்கும் புதிய உலக ஒழுங்கிற்கும் ஏற்ப இந்த காய்நகர்த்தல்கள் சரியான கட்ட திசையை நோக்கி நகரமாக இருந்தால் அதில் ஒற்றுமைகள் அதிகரிக்கும். ஆகவே சர்வதேசமும் தற்சமயம் இருக்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து மாற்றமான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் இது சாதாரண அல்லது சுலபமான விடயம் அல்ல. ஆனால் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளை எடுத்து கொண்டால் பல பேச்சுவார்த்தை காலகட்டங்களில் அல்லது தாங்கள் பலகீனமடைகின்ற காலகட்டத்திலே இந்த ராஜதந்திர முறை வழிகளை எல்லாம் அல்லது இந்த அரசியல் ரீதியான முறை வழிகளை எல்லாம் தங்களை பலப்படுத்துவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலையாக பயன்படுத்திக் கொள்கின்ற விமர்சனம் இருக்கிறது. அந்த வகையிலே உண்மையான ஒரு அரசியல் தீர்வுக்கு அல்லது அதிகார பரவல் யார் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதிகார பரவலாக்கலுக்கு விடுதலை புலிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுவது எந்த எத்தகைய அடிப்படையிலே நியாயமானது? உண்மைக்கு ஒரு விடயத்தை நோக்கி பல்வேறுபட்ட புலப்பார்வைகள் அதாவது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து இருக்கும். உண்மையின்படி தற்சமயம் பல ஆய்வு சிக்கல்களை ஆய்வுகளின் போது பல முரண்நிலைகளையும் சிக்கற்பாடுகளையும் அல்லது முன்னேற முடியாத ஒரு நிலையையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் நீங்கள் கேட்ட ஒரு விடயம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த புலிகள் பலவீனமான நிலையிலிருந்து ஒரு பேச்சுக்கு அழைப்பு விடுகிறார்கள் என்று அதிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். நான் எவ்வாறு பார்க்கின்றேன் என்றால், வழக்கமாக நான் குறிப்பிடவில்லை, அது வந்து தெரிவிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருப்பதாக தெரிவித்திருந்தீர்கள். உண்மையில் நான் பார்க்கின்றேன், வழக்கமாக ஜூலை மாதம் என்றால் இலங்கை ஒரு அந்த கருப்பு